हाय स्टूडेंट्स वेलकम टू माय चैनल ना वो चेनल ना वीडियो अपलोड पड़े ट्राप्स पसल्स एक्सेट्रा एक्सेट्रा ना वीडियो टिप्स कुछ कुछ वीडियो टिप्स कोन और वीडियो वो 25 टिप्स को डिस्क्रिप्शन ना कुछ इत वीडियो और टिप्स को फर्स्ट टॉपिक अभी पाक फर्स्ट Think carefully before advancing hanging pawns. அப்படினா என்ன? இப்போ வந்து பேக் சைடு ரெண்டு பான் இருக்கு பாருங்க C5 1 D6 1 இது ரெண்டு பான் இருக்கா அந்த D6 இருக்க பானை புஷ் பண்ணீங்கன்னா இப்போ ரெண்டு பான் சென்டர்ல இருக்கு பாருங்க இதுதான் ஹேங்கிங் பான் இப்படி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சுனா விடாதீங்க ஆனா இந்த ஹேங்கிங் பானுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும் அந்த சப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம சைடு வீக்னஸ் எதுவும் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் வின் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படினு சொல்றாங்க ஏன்னா அந்த ரெண்டு பான் வந்து 4 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும் ஆனா வீக்னஸ் இருக்கு ரெண்டு பானுக்கும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது பாருங்க அப்படி சப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம சைடு வீக்னஸ் ஆகாம ஹேங்கிங் பானை அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க இனி வந்து நெக்ஸ்ட் இத பாப்போம் புட் பிரஷர் ஆன் தி ஆப்போனன்ட் பேக்வர்ட் பான் அப்படினா என்ன அப்படினா இப்போ வந்து பேக் நீங்க நோட் பண்ணிக்கோங்க C6 और पान अना अंत पान वो बेकवेड पान इत पानु के इन पान सपोर्ट अब अकवेड पान कपोर्ट अभी अब वो बेकवेड पान अद्क ना प्रेशर को अब अब ना रूक रे अटेक क्वीन और अटेक रूक और अटेक इंब इन अटेकूम कोटोम இப்படி நிறைய அட்டாக் அதுக்கு கொடுங்க அப்படி அட்டாக் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த பானுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு வீக்னஸ் வரும் அந்த வீக்னஸை பிடிச்சி வின் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது பாப்போம் ஃபோர்ஸ் யுவர் ஆப்போனன்ட் டு அட்வான்ஸ் ஹேங்கிங் பான் அப்படினா என்ன தெரியுமா இப்போ என்ன அப்படினா ஆப்போனன்ட்க்கு ஹேங்கிங் பான் வந்திருச்சு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் னு நாம இப்ப பாத்தோம் அப்ப இப்படி ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கும் போது நாம என்ன பண்றோம் அதுக்கு கண்டினியூஸா அட்டாக் கொடுத்து அந்த ஹேங்கிங் பானை இது பண்ண வைக்கணும் அட்வான்ஸ் பண்ண வைக்கணும் இப்போ நம்ம ரூக்க தூக்கி இங்க A1 இருக்க ரூக்க தூக்கி இங்க போடுறோம் அந்த பானுக்கு ரெண்டு அட்டாக் வந்திருச்சு ரெண்டு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கும் போது அவங்க அந்த பானை புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்றாங்க அப்போ அது ஒரு சின்ன ஹோல் ஆகுது பாருங்க C4 ஸ்பேஸ் வந்து ஹோல் ஆகுது இப்படி ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி அதை நீங்க ஆக்குபை பண்ணி வின் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க புரிஞ்சுச்சாங்க பாருங்க ரெண்டு ஹேங்கிங் பான் இருக்கு அந்த D5 பானுக்கு ஒரு சப்போர்ட் தான் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாவது அட்டாக் கொண்டு வரோம்னா ரெண்டாவது சப்போர்ட் அதுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பான் ஹேங்கிங் பானை வந்து புஷ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரூக்க வச்சு ரெண்டாவது அட்டாக் கொடுக்கறோம் நைட்ட வச்சோம் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இன்னொரு ரூக்கும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது சோ அவங்க வந்து ஹேங்கிங் பானை இது பண்ணுவாங்க புஷ் பண்ணுவாங்க நமக்கு வந்து அது சின்ன ஹோல் ஆகுது அத வச்சு நம்ம வின் பண்ண போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அடுத்த Whenever possible, create a fast pawn. எப்பப்போ நமக்கு வந்து இதாகுதோ பாசிபிள் ஆகுதோ அப்பப்போ நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் பான் கிரியேட் பண்ணணும் அப்படினு சொல்றாங்க. இது எப்படி நீங்க ஃபாஸ்ட் பான் கிரியேட் பண்ணுவீங்க அப்படினு கேக்குறாம். என்னன்னா B4 புஷ் பண்றோம். B4 புஷ் பண்ணா என்ன ஆகும்? நீங்க உங்களுக்கு எதாவது n person அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியாதுன்னா நான் சொல்லி தரேன். இப்போ வந்து அந்த பான் வந்து சென்டரை கிராஸ் பண்ணி வந்திருச்சு கரெக்ட்டா அப்போ அந்த பான் வந்து ஒரு அட்வான்டேஜ் உண்டு இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க பான் வந்து
ஒன் ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம அதை டூ ஸ்டெப் மூவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பான் வந்து ஒன் ஸ்டெப் தான் கிராஸ் பண்ண முடியும், வைக்க முடியும். ஆனால் அதை நம்ம டூ ஸ்டெப் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸை இருக்கிறதுக்கு தான் அர்த்தம். பேக் வேணும்னா அதை வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுறது. அதனால தான் அவங்க வந்து டூ ஸ்டெப் வைப்பாங்க. டூ ஸ்டெப் வைக்கிறோம். இப்போது என் பேசன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது பான் அடிச்சிட்டோம். இப்போ அந்த பான் வந்து குயின் ஆக போகுது, அப்படி தானே? குயின் ஆகிறதுக்கு நம்ம கொண்டு போவோம், அதை ஆப்னன்ட் பிடிக்கிறதுக்கு போவாங்க. நம்ம வந்து ஈஸியாக அங்கே போய் எதா பானையும் அடிச்சுட்டு நம்ம வந்து வின் பண்ணிடுறோம். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பானை வந்து பண்ணால் தான் இங்கே முடியும். சப்போஸ் இப்படி வர்றாங்க அப்படின்னு போய் பேக் சைடு எதா பானையும் கரைச்சிட்டு நம்ம வின் பண்ணிடுறோம். இதுதான் வென்எவர் பாசிபிள் கிரியேட் எ ஃபாஸ்ட் பான். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பான் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் பிளாக்கேட் யுவர் ஆப்போனன்ட்ஸ் ஃபாஸ்ட் பான். அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன அப்படின்னா, D5 தான் ஒரு பான் இருக்குது, ஒயிட்டோட பான். இப்போ வந்து அதை வந்து நம்ம பீஸாக தான் பிளாக் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ டக்குன்னு பிசப்பை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். இதுக்கு வந்து இப்படி பிளாக்கேட் பண்ணுறதுக்கு பிசப் ஆர் நைட் வந்து ஒரு சூட்டபிளான பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டாவது வச்சு நம்ம பிளாக்கேட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போன டிப்ஸ் பார்த்தோம், பாஸ்ட்டு பானை வந்து பிளாக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது, த நைட் இஸ் த பெஸ்ட்டு பீஸ் டு பிளாக் ஏ பாஸ்ட்டு பான். அப்படின்னா என்ன தெரியுமா? பிசப்பை வச்சு நீங்கள் பிளாக் பண்ணுறத விட நைட்டை வச்சு பிளாக் பண்ணால் எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பிசப்பை வந்து செகண்ட் இதாக தான், செகண்ட் பெஸ்ட்டு பிளாக்கராக தான் யூஸ் பண்ணோம். இஃப் வந்து பான் வந்து அட்ஜஸ்ட் டயக்னல் வந்து ஓப்பனாக இருந்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிஷப் வந்து நைட்டை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கேம் ஆடும், அதனால தான் பிஷப்பை விட நைட்டை வச்சு நீங்கள் வந்து பிளாக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பான் மெஜாரிட்டி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எனிமி கிங் இஸ் அன் அட்வான்டேஜ். அப்படின்னா என்ன தெரியுமா? என்னன்னா, கிங் எங்கே இருக்குது? ரெண்டு பேர்த்துக்குமே இந்த சைடு இருக்கு, ஜிக்கு நேரே தான் இருக்குது. ஆனால் ரெண்டு கிங்குக்குமே ஆப்போசிட் சைட் பாருங்கள், இந்த பக்கம் ஒயிட்டுக்கு ரெண்டு பான் இருக்குது, பிளாக்குக்கு மூணு பான் இருக்குது. இப்படி ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் வாங்கி என்கேம் கொண்டு போய் ஈஸியாக வின் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது, இது வந்து என்கேமில் இந்த பானை வந்து கொண்டு போய் பாஸ்ட் பானை ஆக்கணுன்னா இது கரெக்டாக வின் பண்ணிடுதான். ஆனால் அந்த அட்வான்டேஜை கரெக்டாக யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து குயின் இன்ட்டு அடித்து எக்ஸ்சேஞ்ச் வாங்கினா கிங் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டி அட்டாக் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து பிளாக்குக்கு அந்த கிங்குக்கு ஆப்போசிட் சைட் போன இது பார்த்தோம், இது ஆப்போசிட் இது நிறையா பான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு. இப்போ நம்ம ஆப்போனண்ட்டுக்கு நிறையா பான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னென்னா நம்ம மைனாரிட்டி அட்டாக் பண்ணணுமா? அப்போ மைனாரிட்டி அட்டாக்னா என்ன? இப்போ நமக்கு ரெண்டு பான் இருக்குது, அங்கே அவங்களுக்கு மூணு பான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? B5 பானை ஏற்றி விடுறோம். ஏற்றி விடும்போது அவங்க அடிப்பாங்க, நம்ம அடிக்கிறோம், அவங்க அடிப்பாங்க, நம்ம தான் அடிக்கிறோம். இப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பேக்வேர்டாக ஒரே ஒரு பான் இருக்கும், நமக்கு வந்து இந்த சைடு நிறையா பான் இருக்குது, கிங் சைடு நிறையா பான் இருக்குது, அதை கொண்டு போய் நம்ம வின் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேக்வேர்ட் ஐசோலேட்டட் பான் வந்து கொஞ்சம் வீக் பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அவாய்ட் அன்னெசரி ட்ரேடு அப்படின்னா என்ன? இப்போ அங்கே ஒரு நைட் இருக்குது, சீத்துட்டு ஒரு நைட் இருக்குது, அதை எடுத்து நம்ம E4 வைக்கிறோம் அப்படின்னா இப்படி சும்மா வேஸ்ட்டாக மூவ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னெசரியாக மூவ் வைக்காதீங்க. மூவ் பண்ணுறது தான் ரூல்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? வென் யுவர் ஆப்போனன்ட் ஹாவ் இனிஷியேட்டிவ், அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜை இருக்காங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் நம்ம ஒரு அட்வான்ஸாக மூவ் பண்ண தான். ரெண்டாவது வந்து வென் யுவர் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் பொசிஷன், முடியாத பட்சத்துக்கு அப்படிம்பாங்க. சில நேரம் கிங் வந்து அரெஸ்ட் ஆகிடும், அந்த நேரம் ஏதாவது ஒரு பொசிஷன் பீஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும், அந்த நேரம் மூவ் பண்ணுங்கள். அப்புறம் இன் ஆர்டர் டு வீக்கன் யுவர் ஆப்போனன்ட் பான் ஸ்ட்ரக்சர், இப்போ ஆப்போனண்ட்டோட பான் ஸ்ட்ரக்சரை வீக் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் வரும், அப்படி வரும்போது மூவ் பண்ணுங்கள். ஆர் நம்ம வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருந்தோம் அப்படின்னாலும் சும்மா மூவ் பண்ண தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன் ஆர்டர் டு ட்ரேட் ஆஃப் ய பேசிவ் பீஸ் ஃப்ரம் அன் ஆக்டிவ் ஒன் ஆஃப் யுவர் ஆப்போனண்ட், இப்போ வந்து ஆப்போனண்ட்டுக்கிட்ட ஒரு பீஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூவ் பண்ணணுமா. அப்புறம் ஒரு பொசிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் நமக்கு ஒரு ஃபேவர், என்கேம் ஒரு சின்ன ஃபேவர் கிடைக்கிறதுக்காகவும் மூவ் பண்ணணுமா. அப்புறம் இன் ஆர்டர் டு எலிமினேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் எனிமி டிஃபென்ஸ், ஒரு எனிமி பீஸ் ஒன்று ஆடிட்டுருக்கு, இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதை அந்த ஸ்கொயரை விட்டு விரட்டணும். இப்போ ஒரு குயின் இருக்குன்னா அதை வந்து நைட்டை வச்சு நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா அது மூவ் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு இதை வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தி வேல்யூ ஆஃப் எ பீஸ் வேரிஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் பொசிஷன், இப்போ வந்து அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு பீஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த பிஷப் பார்த்திங்கன்னா பின்னிங்கில் இருக்குது, இந்த நைட் மூவ் பண்ண முடியாது, அது வந்து அந்த பிஷப்போட இம்பார்ட்டன்ஸ். இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இது பார்த்துட்ருக்கு, ரெண்டு ஸ்கொயர் பார்த்துட்ருக்கு, பிஷப்பும் இங்கே இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், நைட் இன்ட்டு பான், அவங்க என்ன பண்ணுவாங்க, பான் இன்ட்டு அடிப்பாங்க பிஷப் இன்ட்டு. எந்த ஸ்கொயரில் பீஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் இதாகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிப்ஸ் பார்த்துருக்கோம், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.